ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மோட்டிவேஷனல் தான். அதை ஒரு ஸ்டோரி வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் வந்துட்டு மைண்டில் ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு வந்துட்டு ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த கதையை நீங்கள் நேரில் போய் நின்று அந்த இடத்துல பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரியை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு எலியை ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, சின்னதாக ஒரு கூண்டுக்குள்ளே விட்டுடுறாருங்க. கூண்டுக்குள்ளே விட்ட எலி மேலே இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா, சாக் பீஸ்லேருந்து ஒரு சின்ன துண்டாக உடச்சி அந்த எலி மேலே வந்துட்டு தூக்கி அடிக்கிறாரு. தூக்கி அடிக்கக்குள்ளே சின்னதாக வந்துட்டு ஒரு பேனாவால் வந்துட்டு ஒரு சத்தத்தை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எலி மேலே இந்த வந்துட்டு தாக்குதலை நடத்துகிறாரு. அப்போ அந்த எலி என்ன பண்ணுதுன்னா, அந்த கூண்டை விட்டு வெளியில் போகிறதுக்காக வந்துட்டு முயற்சி செய்யுது. இது ரொம்ப நேரம் வந்துட்டு இவர் இதையே தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சத்தம் எழுப்புறாரு, அதுக்கப்புறம் அந்த சாக் பீஸை அந்த எலி மேலே வந்து போகிறாரு. இப்படியே தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு கூண்டு. இது மாதிரி வந்துட்டு ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 200-300 தடவை இதை வந்துட்டு செஞ்சு பார்க்குறாரு. அப்புறம் இதே எலியை என்ன செய்கிறாருனா, வேற ஒரு கூண்டு, அதாவது வந்து இதை விட வந்துட்டு பெரிய அகலமாக இருக்கிற ஒரு கூண்டில் போட்டுறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா கூண்டு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தடுப்பு ஒன்று போட்டுறாரு. அந்த எலி நினச்சிதுன்னா அந்த தடுப்பை தாண்டி அந்தாண்ட வந்து போக முடியும். அந்தளவுக்கு தான் அவர் வந்துட்டு அந்த தடுப்பையும் போட்டிருக்காரு. இப்பயும் அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாருனா, சின்னதாக வந்துட்டு ஒரு சாக் பீஸ் துண்டை உடச்சி அந்த எலி மேலே வந்துட்டு போடுறாரு. அப்போ ஒரு சத்தம் எழுப்பிட்டு வந்து போடுறாரு. அந்த எலி அந்த இடத்த விட்டு நகராமல் அந்த பாக்ஸ்குள்ளே, அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸு, அதே மாதிரி பாக்ஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரவுண்ட் அடிக்க தான் ஆரம்பிக்குது. தவிர அந்த பாக்ஸை தாண்டி அந்த சைடு வந்து போக மாட்டேங்குது. கதை இவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. என்னது அதுக்குள்ளே கதை முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் கேட்காதீங்க. இந்த கதை நமக்கு வந்து கிளியர் கட்டாக என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளும் இந்த எலி மாதிரி தாங்க. ஒரு தோல்வின்ற ஒன்றை பார்த்துட்டு முதல்ல நம்ம வந்து முயற்சி செய்கிறோம், ரெண்டாவது முயற்சி செய்கிறோம், மூணாவது முயற்சி செய்கிறோம். அதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம முயற்சி செய்யாமல் அந்த தோல்வியை நம்ம அப்படியே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் இவ்வளோதான், என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் வந்துட்டு தொடர்ந்து ஃபெயில் ஆகிக்கிட்டே வரீங்கன்னா அப்போ நீங்களே வந்து முடிவு பண்ணிடுவீங்க, எனக்கு இனி வந்துட்டு இங்கிலீஷ் வரவே வராது, அது வேஸ்ட்டு, நான் அதை வந்து ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ஜிம் போகணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா அப்பையும் அதே தான், என்னால் எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னால் வந்துட்டு அந்த வெயிட்டெல்லாம் லாஸ் பண்ண முடியாது, அப்படியே தான் நான் இருப்பேன், இது வேஸ்ட்டு, நான் வந்துட்டு இதுக்கு மேலே முயற்சி செய்கிறது என்னால் வந்து முடியாது, நான் வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்றத நீங்கள் 100% வந்துட்டு பிலீவ் பண்ணுவீங்க. இது மட்டுமா, யாராவது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணாலும் அந்த முதல் தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை ட்ரை பண்ண மாதிரி தான் இப்போயும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. மறுபடியும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் இருப்பீங்க. இங்கே முடியாது அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாதுங்க. இயற்கையை மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு மாற்ற முடியாது. கிழக்கில் ஒதுக்கிற சூரியனை மேற்கில் ஒதுக்க வைக்க முடியாது. அது மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் சாத்தியம் இல்லையே ஒன்றே, செயற்கையாக இங்கே உருவாக்கப்பட்ட அனைத்துமே வந்துட்டு நம்மளை போல் இருக்கிற ஒரு மனிதர்களால் மட்டும்தான் அது செய்யப்பட்டது, சாத்தியமாச்சு. அதனால் முடியாது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பாசிபிலிட்டி எதுவோ அதில் கொண்டு போய் சேர்க்கலாம். படிப்பு அப்படின்றது நம்மளால் படிக்க முடியாது அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்மளை மாதிரி வந்துட்டு மனிதர்கள் படிக்கிறாங்க, அதில் வந்து சாதனை புரிஞ்சிட்ருக்காங்க. உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறது அதுவும் முடியாது அப்படின்றது கிடையாதுங்க. எவ்வளவோ வந்துட்டு ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் உடம்பை குறைச்சி வந்துட்டு ரொம்ப ஃபிட்டாக வந்துட்டு வச்சுக்கிறாங்க தன்னோட உடம்பை. இது எல்லாத்துக்குமே கடின உழைப்பு, அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த தாட்டை நீங்கள் வந்துட்டு உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு காலையில் 7 AM 5 o'clock எழுந்திரிங்க. எந்த வேலையும் செய்ய வேணாம், எந்திரிச்சு மொபைல் எதுவுமே நோண்டாதீங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு உக்காருங்க, அப்படியே அமைதியாக உக்காந்திங்கன்னா அப்போ உங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யோசனைகள் தோணும், ஐடியா தோணும். அந்த ஐடியாவை அப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் வந்துட்டு ஜெயிக்க முடியும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அர்னால்டு, ராக் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பை எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுருக்கிறாங்க, வேறு லெவலில், என்னமா ஃபேன்ஸி இவங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்மளே ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு ஜிம்லேயும் வந்துட்டு இவங்களோட ஃபோட்டோஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இவங்க ரெண்டு பேரும் இவங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் எந்திரிக்கக்குள்ள அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கக்குள்ளே வந்துட்டு ஒரு சுகம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது எங்கேயுமே வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கும் அந்த இடத்துல சோம்பல், ஐயோ நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும், அதுதான் வந்துட்டு நாங்கள் பண்ணோம்.
இது எல்லாத்துக்குமே இயல்பாக வர விஷயம்தான். அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்றது தாங்க இங்கே முக்கியமான ஒன்று. நம்மளும் அந்த எலி மாதிரி ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்க போகிறோமா, இல்லை அந்த தடுப்பை தாண்டி நம்ம வெற்றிக்கான வந்து பாதையை தேர்ந்தெடுக்க போகிறோமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணும், உங்களோட கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டு என்னால் முடியாது, என்னால் வந்துட்டு அடுத்த கட்டம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாரா, அவருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.